ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஹோமேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு 2 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ். அதுவும் எக் வச்சு செய்யக்கூடியது தான் நான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் ஆம்ப்லேட் தான், பட் அதை டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையானது எக்கு ஒன்று, தேங்காய் கொஞ்சம் மாட்டு, நெக்ஸ்ட் சில்லி பவுடர், மிளகாய் தூள், அப்புறம் ஜீரகம், அப்புறமா உப்பு தேவைக்கிறப்பேன். ஸோ என்ன பண்ணிக்கோங்க, ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இல்லைனா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிக்கோங்க மிக்ஸியில். ஸோ துவையல் பதத்தில் உங்களுக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நான் டேரெக்டாக தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ தேங்காய், மிளகாய்த்தூள், உப்பு, ஜீரகம், ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து எல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா அடிச்சுட்டு ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கே தெரிஞ்சது தான். ஸோ தோசைக்கல் எடுத்துக்கோங்க. தோசைக்கல் சூடானதும் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு நீங்கள் இதை அப்படி ஆட் பண்ணிட்டால் போதும். ஸோ இதோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு நல்லா திக்னஸாக இருக்கும், ஏன்னா நம்ம தேங்காய்லாம் நான் அப்படியே போட்டிருக்கிறதுனால. ஸோ என்ன பண்ணிக்கோங்க, அப்படி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா மேலாப்பில் அப்படி நல்லா மொழுகி அப்படி கொஞ்சம் விரித்து விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரையாக வேணும்னா ஸோ நல்லா வேக வைக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வேகிற தன்மை கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரையாக இல்லாமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரமாகவே நீங்கள் எடுத்து கமத்தி போட்டுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து எல்லா டிஷ்க்குமே, நீங்கள் பருப்பு சாதமாக இருக்கட்டும், இல்லை ரச சாதம் இருக்கட்டும், எதுக்குனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டிருக்கிறதுனால நீங்கள் காரத்துக்கு நிறையவே மிளகாய் பொடி போட்டுக்கோங்க, இல்லை நீங்கள் மிளகாய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா காரசாரமாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் தேங்காய் போட்டதுனால கொஞ்சம் இனிச்சிட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் வெந்த உடனே உங்களுக்கு அப்படி நல்ல ஒரு ஸ்மெல், உங்களுக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும். தேங்காய் வறுத்த ஒரு வாசனை வரும் இல்லையா, ஸோ அதுவும் இந்த எக்கோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ எக் ஒன்று இருக்குது, ஐயோ நான் ஒரு 2 பேருக்கு வைக்கணும் இல்லை 3 பேருக்கு வைக்கணும்னு நினச்சா, ஸோ நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் போட்டு கூட செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ சென்னை ஹோமேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.